ஹே ஹாய், வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம தோல்வியை ருசியுங்கள், வெற்றியை ரசியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திரு பத்மசிங் ஐசக் அவர்கள் எழுதின ஒரு புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த புத்தகம் வந்துட்டு நம்ம எதர்ச்சியாக ஒரு டைம் வந்து ஒரு புத்தக கடைக்கு போயிருந்தப்போ சரி அவரை பற்றி படிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கணும். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த புத்தகம் வந்துட்டு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு புத்தகம் ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது. திரும்ப திரும்ப படிக்கக்கூடிய அளவில், நிறைய டைம் வந்துட்டு அதை திரும்ப படிக்கலாம் அப்படிங்கக்கூடிய அளவில் வந்துட்டு ரொம்ப தன்னம்பிக்கை தரக்கூடிய ரொம்ப சூப்பரான ஒரு புத்தகமாக மாறிடுச்சு. இந்த புத்தகம் வந்து என்கிட்ட தமிழில் இருக்குது. திரு கண்ணதாசன் அவர்களோட பதிப்பகம், அது கண்ணதாசன் பதிப்பகம் அப்படிங்கிற ஒரு பதிப்பகம் இது பண்ணியிருக்காங்க. பால அமுதா அப்படிங்கிறவங்க, எஸ் பால அமுதா அப்படிங்கிறவங்க இதற்கான எழுத்து வடிவம் கொடுத்துருக்காங்க. ஸோ புத்தகம் வந்துட்டு இப்போ தமிழில் கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிற தெரியல, பட் அமேசானில் ஆங்கிலத்தில் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது. ஸோ அதற்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், விருப்பம் உள்ளவங்க வாங்கி படித்து பார்க்கலாம். அவ்வளோதான். இந்த புத்தகம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த புத்தகத்தில் இருந்த நான் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான சில ஏரியாஸ் பற்றி நம்ம இதில் பார்ப்போம். ஸோ இந்த புத்தகத்தை பொறுத்தவரையில் சரிங்களா, அவரோட குழந்தை பருவத்திலேருந்து எங்கே பிறந்தார், எந்த ஊர், அதிலேருந்து இப்போ இன்றைக்கி நிகழ்காலத்தில் நம்ம கூட பயணிக்கக்கூடியவர் இல்லையா, அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழல் வரைக்கும் அந்த மிகப்பெரிய ஆட்சி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை எப்படி கட்டமைச்சோம் அப்படிங்கிறத பற்றி எல்லாம் பேசியிருப்பார். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நமக்கு பிடிச்ச சில ஏரியாஸ் பற்றி பேசுவோம். பொதுவாக இவரை நம்ம இன்டர்வியூவில் பார்க்குறதுலையோ அல்லது மற்ற இடத்துல இவர் வந்துட்டு எப்படி இது பண்ணுறாரு, எந்த மாதிரி மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ் வந்துட்டு அந்த பிராண்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வச்சுலாம் ஒரு மாதிரியான ஒரு அனாலிசிஸ் இருக்குல்ல. சரி ஓகே, இவர் இந்த மாதிரியான டைப், இந்த மாதிரியான பர்சன் அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ் இருக்குல்ல. அந்த மாதிரி என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்ட்டுனா, இவர் வந்துட்டு ஒரு மாதிரியான கால்குலேட்டிவான ஒரு மனிதர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்காரு, இது மாதிரி ஒர்க் பண்ணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு, அந்த பிளான் படி பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுறாரு, அதற்கான ரிசல்ட் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி கரெக்டாக அதுக்கான ஒர்க் பண்ணி அதுலேருந்து ஒரு நல்ல ரிசல்ட் எடுக்கக்கூடிய ஒரு மனிதராக தெரிகிறார். சரி, இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு என்ன அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மேபி என்னோட ஒப்பீனியனில் ஒரு ரெண்டு விதமான ஆட்கள் இருக்காங்க. இந்த மாதிரி பிளான் பண்ணும்போது ஒரு விஷயத்தை நம்ம இது மாதிரி பண்ணலாம் அல்லது ஒரு ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது அதில் இருக்க ரிஸ்க் ஃபேக்டர் நமக்கு நல்லா தெளிவாகவே தெரியும், இந்த இடத்துல ஏதோ ஒரு ரிஸ்க் இருக்குது அப்படின்ட்டு. சரி ஓகே, அந்த ரிஸ்க் ஃபேக்டரையும் நம்ம சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி துணிஞ்சு பிளான் பண்ணி வரோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு டைம் வந்து அந்த ரிஸ்க் ஃபேக்டரில் வந்துட்டு நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க, பெருசாக ஒரு அடி நஷ்டம் அந்த மாதிரிலாம் ஏற்பட்டு மாட்டிக்கிட்டிங்கன்னா ரெண்டாவது டைம் மறுபடியும் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு துணிச்சல் வராது, பயம் இருக்கும். ஸோ அதை எப்படி இவர் ஓவர் கம் பண்ணி வந்தார், எந்த ஒரு நம்பிக்கையில் இவர் வந்துட்டு அதை வந்துட்டு தாண்டி வராரு, எப்படிலாம் இருந்தது அப்படிங்கக்கூடிய விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருந்தது. அண்ட் இவருக்கு பர்சனலாக தோல்வி ஏற்படும் போது எப்படி வந்துட்டு அதை சமாளிக்கிறாரு, இந்த ஐடியா எங்கேருந்து வருது, அண்ட் மொரவர் இவ்வளோ பெரிய நிறுவனத்தை எப்படி கட்டமைக்கிறாரு, என்ன மாதிரியான ஒரு லைஃப் இவருக்கு இருந்தது, அதிலிருந்து என்ன இவர் கற்றுக்கிட்டார், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. அதற்காகவே இந்த புத்தகத்தை வந்துட்டு நம்ம பார்த்தோம். சரி ஓகே, இப்போது இவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துகிட்டா, தூத்துக்குடியில் பிறக்கிறார். தூத்துக்குடியிலேருந்து கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் தொலைவில் நசரேத் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே 1955 பிறக்கிறாரு. ஸோ எல்லோரும் போலவே தான், அன்னை இவரோட கூட பிறந்தவங்க எல்லாத்தையும் சேர்த்து மொத்தம் 6 பேர் இவங்க, அப்புறம் அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க. அப்பாவோட வழியிலையும் சரி அம்மாவோட வழியிலையும் சரி எல்லாம் வந்துட்டு ஸ்ரீலங்காவில் போய் வியாபாரம் பண்ணக்கூடியவங்களாம் இருக்காங்க. அதனால இவரோட அப்பாவும் போய் ஸ்ரீலங்காவில் வியாபாரம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவர் வந்துட்டு சம்பாரித்து பணம் அனுப்புறது, அதை வச்சு இங்கே குடும்பத்தை நடத்துறது, அந்த மாதிரி போயிட்டுருக்கு. இதில் வந்துட்டு ஒரு சேஞ்ச், அதாவது ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுது. எப்போ அப்படின்னா இவரோட 15 வயதில் கிட்டத்தட்ட 1970களில் அவரோட தந்தை வந்து மரணித்துறார். ஸோ அப்போது 6 குழந்தைகளுக்கான உணவு, அதாவது இடம், இருக்க இடம், உண்ண உணவு, இந்த மாதிரி எல்லா தேவைகளையும் பார்த்துக்க வேண்டிய அந்த ஒரு மிக முக்கியமான பொறுப்பு இவங்களோட தாயார் மேலே வந்து இறங்குது. ஸோ அப்போ தாயார் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாங்க, எந்த அளவுக்கு வந்துட்டு தன்னை வந்துட்டு வளர்த்து எடுத்துகிட்டு வந்தாங்க, என்னென்ன சொல்லி கொடுத்தாங்க, அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் தாயாரோட அந்த கஷ்டங்களையும் அவங்க அதை எப்படி உழைப்பின் மூலமாக மீண்டு வந்தாங்க அப்படிங்கக்கூடிய விஷயத்தை இவர் அந்தளவு எந்த அவங்கள பார்த்து எந்த அளவுக்கு இன்ஸ்பைர் ஆயிருக்காரு அப்படிங்கிறத இந்த புத்தகத்தை படிக்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிறைய இடத்துல அவங்கள பற்றி பேசியிருப்பார், அவங்ககிட்டருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன், என்ன மாதிரி இன்ஸ்பைர் ஆனேன். இந்த மாதிரி ஒரு மிட் ஏஜில் பாதி வயசில் வந்துட்டு திடீர்னு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும்போது அதை எப்படி அவங்க ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறத வச்சு ஒரு நிறைய அவங்கள பற்றி இன்ஸ்பைர்டாக பேசியிருப்பார். அது ரொம்ப சூப்பராக இருக்கும் படிக்கிறது. சரி ஓகே, இந்த மாதிரி தந்தை இறந்துட்டார், குடும்ப சூழல் வந்துட்டு வேறு மாதிரி மாறிடுச்சு, ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல். இவ்வளோ கஷ்டமான சூழல்லையும் கூட இவங்களோட அம்மாவுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு குணம் இருந்திருக்கு. என்னென்னா, இவங்க எல்லாத்தையும் படிக்க வச்சுருக்காங்க. இவரோட அண்ணன் அவங்களையும் கூட டிகிரி வரைக்கும் படிக்க வச்சுருக்காரு. ஈவன் இவரையும் டிகிரி படிக்க வைக்கக்கூடிய ஒரு தாட் இருந்திருக்கு படிக்க வச்சு. ஏன்னா டிகிரி படிக்கக்கூடிய சூழல் இருக்காங்க, அது 1980 அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு வேலைக்கு அனுப்பி பையனை வந்து நம்ம அந்த வருமானத்தில் குடும்பத்தை ஈஸியாக இது பண்ணிட்டு போயிடலாம். அப்படி இல்லாமல் அந்த சுமையை தான் தாங்கிட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா படிக்க அனுப்பிச்சிருக்காங்க. சீப்பா ஆதித்தனார், தமிழர் தந்தை சீப்பா ஆதித்தனார் அவர்களோட கல்லூரியில் தான் இவர் படிச்சிருக்காரு. அப்போ வந்துட்டு ஒரு ட்ரெயின் இருந்திருக்கு இவங்க வீட்டிலேருந்து அந்த கல்லூரிக்கு போயிட்டு வரதுக்கு, பிபிஏ படிச்சிருக்காரு. அந்த ட்ரெயின் வந்து பாதியில் நிறுத்திடுறாங்க, நிறுத்திட்டதுனால இவர் வந்துட்டு சைக்கிளில் போக வேண்டியதாகுது. கிட்டத்தட்ட 32 கிலோமீட்டர், அதை இந்த புத்தகத்தோட முதல் 2-3 பக்கத்தில் மற்ற நிறுவனங்களோட நிறுவனர்கள் வந்து இவரை பற்றி எழுதியிருப்பாங்க, தனக்கு இவரை பற்றி என்ன தெரியும் அப்படிங்கிறத அதில் கூட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க.
இந்த மாதிரி 32 கிலோமீட்டர் சைக்கிள் மிதித்து போய் கல்லூரியை முடிப்பார். ஒரு நாளைக்கு தினம் காலையில் எந்திரிச்சா 32 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டணும் அப்படின்னா அது எந்த மாதிரி இருக்குது யோசிச்சு பாருங்கள். தினம் தினம் காலையில் எந்திரிக்கிறீங்க, இன்றைக்கி 32 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டணும் அப்படின்னா அது ஒரு மாதிரி திட்டமான ஒரு மன திட்டம் வேணும், அப்போ தான் அதை செய்ய முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு கடின உழைப்பின் மூலமாக படிச்சிருக்காரு இவர். ரொம்பவே பர்ஃபெக்டாக ஃபோக்கஸ்டாக பிளான்டாக இருக்கக்கூடிய பர்சன் மாதிரி நமக்கு தெரியுது அப்படின்னு சொல்லியிருந்தேன், என்னோட ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் பர்ஃபெக்டாக காலேஜ் முடிக்கிறாரு. காலேஜ் முடிச்சோடனே ஒரு நல்ல வேலைக்கு போகிறாரு. அந்த வேலையில் வந்துட்டு நல்லபடியாக செயல்படுறாரு, நல்லா வந்துட்டு திறமையாக தன்னோட திறமையை அந்த வேலையில் அதிகபட்சமாக காட்டுறாரு. அதனால் ப்ரொமோஷன்ஸ் வருது, நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. அரேஞ்ச் மேரேஜ், ஸோ வீட்டில் இருந்து பெண் பார்க்குறாங்க, அவங்க வீட்டில் பேசுகிறாங்க, எல்லாம் சரியாக நடக்குது. திருமணம் செஞ்சுக்கிறாங்க. திருமணம் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு எண்ணம் மட்டும் இருக்குது, என்ன அப்படின்னா, எப்படி இருந்தாலும் எதிர்காலத்தில் தொழில் தொடங்க போகிறோம், பிஸ்னஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தில் தன்னோட சேர்ந்து ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு மைண்ட் செட் இருக்கக்கூடிய, அந்த மாதிரியான ஒரு குணம் இருக்கக்கூடிய ஒருத்தங்களை தான் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இவருக்கு இருந்திருக்கு. அதன்படியே தான் இவரும் வந்துட்டு இது பண்ணுறாரு. ஸோ அது போலவே அவங்களும் வந்துட்டு பிற்காலத்தில் வேறு லெவலில் சப்போர்ட்டிவாக இருந்திருப்பாங்க. அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை பற்றி நம்ம படிக்கும்போது அடுத்தடுத்து நம்ம அதை பற்றி பேசும்போது பேசுவோம். ஸோ இப்போ திருமணம் ஆகிடுச்சு. திருமணமான உடனே சென்னைக்கு போயிடுறாரு ப்ரொமோஷன். அந்த மாதிரி இங்கேருந்து தூத்துக்குடியிலேருந்து அம்மாவையும் கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி எப்படியோ பேசி சென்னைக்கு கூட்டு வந்துடுறாங்க. ஸோ இப்போ சென்னையில் இருக்காரு. திருமணம், ரெண்டு குழந்தைங்க, ரெண்டு பசங்க இவருக்கு. ஸோ அப்போது ஒரு வேலை, ஒரு பர்ஃபெக்டாக லைஃப் போயிட்டுருக்கு. இப்போ வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ரெண்டு குழந்தைங்கள்லாம் பிறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்ட்டுனா, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா நம்ம போடுற எஃபோர்ட்டுக்கு ஏற்ற ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இந்த வேலையில் கிடைக்கல. ரெண்டாவது, இங்கே கிடைக்கக்கூடிய வருமானத்தை வச்சு குடும்பம் இன்னைக்கு பெருசாகிடுச்சு, இதை நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியல, இன்னும் நிறைய வருமானம் தேவைப்படுது. இந்த மாதிரி நிறைய காரணங்களால் இவர் என்ன நினைக்கிறார், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஒரு மாதிரி தனியாக இருக்கும்போது அல்லது சின்ன வயசில் 20-21 வயசில் நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னாவே நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு குடும்பஸ்தனாக இருக்கும்போது தன்னை நம்பி வந்துட்டு மனைவி குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க, அப்பா அம்மா இருக்காங்க, மற்ற எல்லா விஷயங்களும் இருக்கும்போது அங்கே எக்ஸ்பென்ஸு அந்த இன்கம்க்கான தேவையெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஈவன் மனைவி கூட என்ன நினைக்கிறாங்க, குழந்தை பிறந்தச்சு அடுத்து ஸ்கூல் சேர்த்துன்னு இந்த மாதிரி நிறைய தேவைகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் இருக்காங்க. இவர் திடீர்னு போயிட்டு அவங்க மனைவி என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் வேலையை விட போகிறேன், விட்டுட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்போது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அது ஆச்சரியமாக இருக்குது. இருந்தாலும் கூட அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்ட்டுனா, ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு குணம் கொண்டவங்களாக அவங்கள சொல்லியிருப்பாங்க. நிறைய இடத்துல சூப்பராக சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சரி ஓகே அடுத்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது இவர் வந்து அவங்க மனைவி கூட்டு உட்கார வச்சுட்டு ஒரு சூப்பராக வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவார், பிஸ்னஸ்னால் என்ன, என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பேசியிருப்பார். எழுத்து வடிவம் ரொம்ப அற்புதமாக கொடுத்துருப்பாங்க. அது கிட்டத்தட்ட 116 பக்கம்னு நினைக்கிறேன். அந்த விஷயம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. அவங்க அதை பற்றி பேசியிருந்தது. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு கான்வர்சேஷன், அதாவது திரு பத்மசிங் ஐசக் அவர்களுக்கும் அவங்களோட மனைவி துணைவியார் அவங்களுக்கு நடுவில் ஒரு கான்வர்சேஷன் நடக்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அதாவது பிஸ்னஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அ வார், இது வந்து ஒரு போர் மாதிரி. இப்போ நம்ம என் கையில் இந்த வேலையை விடும்போது பென்ஷன் அந்த மாதிரி வாட்டவர் எதுனா ஒரு விஷயத்தினால என் கையில் ஒரு காசு இருக்க போகுது, ஒரு 80,000 இருக்குது. இந்த 80,000 வச்சு நம்ம தொழில் பண்ண போகிறோம், இது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டால் சூப்பர், நம்ம இதை வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம், இது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டால் சூப்பர், எல்லாமே ப்ராப்பராக நடந்துருச்சு. ஒரு வேலை இது சக்ஸஸ்ஃபுல்லாக வரலைனா நம்ம கையில் இருக்க 80,000 போயிடும். இது இல்லாமல் அட்வைஸ் பண்ணுறங்கிற பேரில், ஒப்பீனியன் சொல்கிறங்கிற பேரில் வந்து நின்று இந்த இதை விட்டு ஓடி போயிரு, இது சரியாக வராது, அது இதுன்னு யாராவது வந்து கண்டு அட்வைஸ் பண்ணுவாங்க, அவமானப்படுத்தப்படலாம், நிறைய அடுத்தடுத்த ஒரு சோகமான விஷயம், ஒரு கஷ்டங்கள் கூட வந்துடலாம், துன்பத்து கூட போயிடலாம். இல்லை சரியாக வந்தால் அந்த ரிஸ்க் எடுக்கிறோம், இந்த ரிஸ்க் வந்துட்டு நம்ம சரியாக பண்ணிட்டோம், கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துட்டோம் அப்படின்ட்டுனா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடல, பிஸ்னஸ் சூப்பராக ஹிட் ஆயிரும். ஸோ நம்ம வந்து இந்த விஷயத்தை முன்னெடுக்க போகிறோம் அப்படின்னு அவங்க ஒய்ஃபோட சொல்கிறாங்க. ஸோ அவங்க ஒய்ஃபும் சரி ஓகே நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலாம், கையில் இருக்க 80,000 வச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறார். இவர் வந்துட்டு நல்ல வெள்ளையாக சட்டை போட்டுட்டு போகக்கூடியவர். ஸோ அதனால இவருக்கு வந்துட்டு அந்த வெள்ளை சட்டைக்கு போடக்கூடிய நீளம் தயாரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. ஏற்கனவே இவர் இந்த சேல்ஸ் ஃபீல்டில் ரொம்ப நாளாக இருந்திருக்காரு. ஸோ அது ரிலேட்டட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும், எப்படி அந்த ப்ராடக்ட் கொண்டு போய் சேர்க்கணும்னு தெரியும், இதை எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸும் அந்த நாலேஜும் இருக்குது. ஸோ இதை எல்லாம் வச்சு நீளம் தயாரிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாரு. ட்விங்கிள் அப்படிங்கிற ஒரு பிராண்டாக ஆரம்பிக்கிறார். அந்த பிராண்டு பேர் ட்விங்கிள். ஸோ டிங்கிள் அப்படிங்கிற ஒரு நீளம், நல்ல பேர் இல்லையா, நினச்சி பாருங்க, டிங்கிள் அப்படின்னு ஜொலிக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு சூப்பரான பேர் செலக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ ட்விங்கிள் அப்படின்னு சொல்லி ஒரு நீளம் தயாரிக்கிற பிராண்டை உருவாக்குறாரு. ஒரு புது பிராண்டை தயாரித்து கொண்டு போய் மார்க்கெட்டில் சேர்த்தணுன்னா மேபி மார்க்கெட்டிங்கில் சேல்ஸில் இருக்கவங்களுக்கு அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும், நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, நம்ம அதை பார்த்துருப்போம். ஏன்னா அது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நிராகரிப்பு தான், வேண்டவே வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா புதுசாக ஒரு ப்ராடக்ட் மேலே யாரும் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க, ஏன்னா அதனால் வந்துட்டு என்ன எப்படி இருக்கும், குவாலிட்டி என்ன, அதெல்லாம் தெரியாதுல்ல. ஸோ அது இவருக்குமே தெரியும், பத்மசிங் ஐசக் அவர்களுக்குமே தெரியும். அதனால் அவர் என்ன பிளான் பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம வந்து சூப்பரான ஒரு குவாலிட்டியில் நல்ல குவாலிட்டியான ஒரு நீளத்தை தயாரிக்கிறோம். அப்போ என்னென்னா, ஃபஸ்ட்டு டைம் அவனை வாங்க வைக்கிறத கஷ்டம், ரெண்டாவது டைமு கம்மி விலை ஆனால் நல்ல குவாலிட்டியான ப்ராடக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கஸ்டமரே தேடி வந்து வாங்கிப்பா அப்படின்னு சொல்லி இவர் ஆசைப்பட்றாரு. மீன்ஸ் அது மாதிரி நடந்துடும், ஸோ பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடும் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு. இவர் இந்த குவாலிட்டிக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறவராக இருக்கார். எப்படின்னா, இவர் இதுக்கு முன்னாடி வேறு ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது சோப்பு விற்க நிறைய கடைக்கு போய் அந்த சோப்பெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டு சாயந்தரம் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்ட்டுனா, அந்த சோப்பை தானே பயன்படுத்தி பார்ப்பார். ஏன்னா நம்ம இந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி சொல்லி இதை பெஸ்ட்டு அது இப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு சொல்லி கடைகளுக்கு மக்களுக்கு கொடுத்துட்டு வரோம். உண்மையாகவே அந்த ப்ராடக்ட் அந்தளவுக்கு இருக்கா அப்படிங்கிறது யூஸ் பண்ணி பார்த்து தெரிஞ்சிக்கூடிய ஆள்.
ஸோ அப்போ அந்த குவாலிட்டியில் வந்து எப்போவுமே சாக்ரிஃபைஸ் பண்ணிக்காத ஒரு ஆள் இருக்காரு. ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு, தான் தயாரிக்கிற அந்த நீளத்துலேயும் வந்துட்டு குவாலிட்டி சூப்பராக இருக்கணும், ஸோ நல்ல தரமான ஒரு பொருளை தயாரிச்சிடலாம். மொத தரம் அவனை வாங்க வைக்கிறது கஷ்டம், ஏன்னா புது ப்ராடக்ட்டுங்கிறதுனால கடைக்காரங்களும் வாங்க மாட்டாங்க கஸ்டமரும் வாங்க மாட்டாங்க. அப்போ மொத தரம் மட்டும் நம்ம அவங்களை எப்படியாவது பேசி நம்பிக்கை கொடுத்து வாங்க வச்சுட்டா, ரெண்டாவது தரம் அந்த குவாலிட்டி அந்த லோவஸ்ட் ப்ரைஸும் அவங்கள திரும்ப வாங்க வச்சிடும், ஸோ பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடும் அப்படிங்கிறதான் இவரோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது, பிளானாக இருக்குது. ஸோ இவர் என்ன தான் வந்து பர்ஃபெக்டான ஒரு பிளான்டான ஒரு ஃபோக்கஸ்டான பர்சன் அப்படிலாம் இருந்தாலும் கூட, காலம் அல்லது மற்ற அந்த டஃப்பான விஷயமா இருக்கும் இல்லையா, நம்மளை விட அது சூப்பரான ஒரு கால்குலேட்டிவ் நாளாக இருக்கும்ல. ஸோ இவருக்கு ஒரு இடத்துல செக் வைக்கிது என்ன அப்படின்ட்டுனா, இந்த பொருளை தயாரிக்கிறதுக்கு இந்த டிங்கிள் அப்படிங்கிற நீளம் தயாரிக்கிறதுக்கு இந்த ரா மெட்டீரியல் கொடுத்த ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாருனா, தரமற்ற ரா மெட்டீரியலை கொடுத்துட்றாரு. ஸோ அதனால் தான் குவாலிட்டியான பொருள் அப்படின்னு சொல்லி தயாரித்த எல்லாமே குவாலிட்டி இல்லாததாக போயிருக்கு. ஸோ அப்போ இவர் எதை வந்து மூலதாரமாக வச்சு எதை ஸ்ட்ராட்டஜியாக வச்சு நகர்ந்தாரோ அந்த விஷயமே வந்துட்டு இங்கே பாதிக்கப்படுது. இவர் என்ன யோசித்தாரோ என்ன நடந்துடக்கூடாதுன்னு நினச்சாரோ அதெல்லாம் நடக்குது. கையில் இருந்து 80,000 போயிடுது, பெரிய நஷ்டத்தில் மாட்டிக்கிறாரு, கஷ்டம், கொஞ்சம் கடினமான, ஏன்னா குடும்பம் இருக்குது இல்லையா, உணவு அந்த மாதிரி நிறைய, வாடகை வீடு இது மாதிரி நிறைய விஷயத்தில் இருக்கிறதுனால எல்லாமே அந்த பிரச்சனைகள் இவரை சூழுது. கிட்டத்தட்ட வந்துட்டு அந்த தோல்வி வந்து பக்கத்தில் வந்து நிற்குது. இவர் புத்தகம் ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருப்பார், ரெண்டு விஷயத்தை பற்றி சொல்லியிருப்பார், இன்றைக்கி நீ புதுசாக தொழில் தொடங்குறனால அது எந்த துறையாக இருந்தாலும் அதில் ரெண்டு விஷயம் மிக முக்கியமானதாக இருக்கும். ஒன்று தோல்வி பயம், தோல்வி அடைஞ்சிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயம். ரெண்டாவது முயற்சியை கைவிடுறது. ஒரு மிகப்பெரிய தொழிலாகட்டும் வேறு எதுவாகட்டும் அதில் வந்துட்டு நீங்கள் இல்லாமல் போயிடுறீங்க அல்லது தோல்த்து போயிடுறீங்க அப்படின்னா அதுக்கு ரெண்டு காரணம், ஒன்று அந்த தோல்வியை பார்த்து நீங்கள் பயப்படுறது, ரெண்டாவது முயற்சியை கைவிட்டுறது அப்படின்ட்டு. ஸோ அப்போ இந்த இடத்துல இவர் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்தாச்சு, ஒரு செம டஃப்பான ஒரு சுச்சுவேஷனில் வந்தாச்சு. ஸோ ஒரு குடும்ப சூழலில் இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு செம டஃப்பான சுச்சுவேஷனில் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு ஆயுதமாக வந்து நிற்கிறது என்ன அப்படின்ட்டுனா மனைவியின் தாலி. ஸோ திருமதி தில்மா அவங்களோட பேர், அவங்களோட தாலி வந்து அடகு கடைக்கு போகுது, அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் சமாளிக்கிறாங்க. இந்த எழுத்து வடிவம் கொடுத்தவங்க வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு கான்வர்சேஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல என்ன அப்படின்ட்டுனா, ஒரு சின்ன கோடு பக்கத்தில் பெரிய கோடு போட்ட மாதிரி, தான் கழுத்தில் செயின் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போகாமல் கொஞ்சம் அந்த தயங்கி இருந்தாலும் கூட, அந்த கவலையெல்லாம் இவங்க யோசிக்கிற அளவுக்கு நேரமே இல்லை, ஏன்னா அதை விட பெரிய பெரிய கவலைகள்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ அப்போ அந்தளவுக்கு கடினமான ஒரு சூழலாக இருக்குது. இவர் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார் என்ன அப்படின்ட்டுனா, அடுத்த சாப்டரில் இது தொடர்ந்து அப்படியே அடுத்த சாப்டரில் கடவுளோட நம்பிக்கை அந்த அதன் மூலமாக நடந்த ஒரு அற்புதம், கடவுள் எப்படி கை கொடுத்து உதவுனார் அப்படிங்கிறத பற்றி பேசியிருப்பார். அது நம்ம கடவுள்னு எடுத்துக்கலாம், யூனிவர்ஸ்னு எடுத்துக்கலாம், வாட் அவர் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம ஒரு விஷயத்தில் ரொம்ப ஒரு செயலில் ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கும்போது அது எந்த அளவுக்கு நமக்கு நடக்கும், எந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்காத இடத்துலேருந்து எந்த அளவுக்குலாம் உதவி வரும் அப்படிங்கிறத அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கும்போது தான் அது எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போது அது மாதிரியான விஷயத்தை இவர் சொல்கிறார். என்ன அப்படின்ட்டுனா, இவர் இந்த மாதிரி ஒருத்தன் தரங்கட்ட பொருளை கொடுத்துட்டான், அதனால தான் நம்ம வந்துட்டு இந்த இடத்துல குவாலிட்டியை சாக்ரிஃபைஸ் பண்ணதாக போச்சு, அதனால தான் நமக்கு நஷ்டம் ஏற்பட்டுருச்சு அப்படி இருந்தாலும் கூட மிஸ்டேக் எந்த இடத்துலன்னு யோசிக்கிறாரு. அதே சமயத்தில் மிஸ்டேக் வந்து அந்த தரமற்ற பொருளை கொடுத்தவர் மேலே அப்படின்னு சொல்லி அவர் மேலே பழி சுமத்தாமல் நம்ம என்ன பண்ணியிருக்கணும், அந்த பொருளை செக் பண்ணி வாங்கியிருக்கணும். ஸோ அந்த பொருளை செக் பண்ணி தரத்தை வந்துட்டு சரிபார்த்து வாங்காமல் விட்டதுனால தான் இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு தோல்வி ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ விடையை கொடுத்த கடவுள், அதாவது ஏன் தோற்று போனோம் அப்படிங்கிற அந்த விடையை சொன்ன கடவுள் வந்துட்டு தன்னை இதிலிருந்து மீண்டு வரதுக்கான வழியும் காட்டுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருக்கார். இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. விடை கொடுத்த இறைவன் வந்துட்டு வழி சொல்லுவார் அப்படின்னு அவர் நினைச்சார், நம்பினார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே போல் வந்துட்டு திடீர்னு வந்துட்டு சம்மந்தமே இல்லாத யாரோ ஒரு ரெண்டு பேர் வடநாட்டு வியாபாரிகள்னு வச்சுக்கோங்களேன், இவரோட அந்த கல்வி அறிவு, இவர் பேசுகிற விதம், இவரோட அந்த இவரோட செயல்பாடுகளின் மீது நம்பிக்கை வச்சு, சரி ஓகே நாங்கள் வந்து இந்த நீளம் தயாரிக்கிறதுக்கு தரமான ரா மெட்டீரியலை வந்து தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பேர் பாரத் அப்புறம் ரத்தோர் அப்படிங்கிற ஒரு ரெண்டு பேர். சரி ஓகே, அப்போ என்ன பண்ணுறாரு இவர் அப்புறம் திருமதி தில்மா இவரோட மனைவி இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட அந்த வடநாட்டு வியாபாரிகள் அவங்களோட ஆஃபீஸில் போயிட்டு பேசுகிறாங்க. அவங்க வந்துட்டு இவர் மீது நம்பிக்கை வச்சு நாங்கள் உங்களுக்கு தரமான ரா மெட்டீரியலை தரோம், நீங்கள் அதை வச்சு நீளம் தயாரித்து சேல் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் அதற்கான பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப நம்பிக்கையான ஒரு உதவியை கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்காத ஒரு இடத்துலேருந்து உதவி கிடச்சி அது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குறதுல வந்துட்டு அது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு அற்புதம் அதிசயம் நடக்குது. சரி இப்போ என்ன ஆகுது அப்படின்ட்டுனா, இப்போ இவரும் இவரோட மனைவியும் சரி ஓகே நல்ல ரா மெட்டீரியல் தரன்னு சொல்லிட்டாங்க, நம்ம திரும்ப வந்துட்டு நீளம் தயாரிக்க ஆரம்பிக்கலாம், எப்பவும் போல பழையபடி நம்ம பழைய ஸ்ட்ராட்டஜி படியே நல்ல குவாலிட்டியான இதாக தயாரிக்கலாம், கொண்டு போய் கடைகளுக்கு கொடுக்கலாம், நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடலாம் அப்படின்னு முன்னே வேலையை விட்டாச்சு, ஏற்கனவே கையில் இருந்த பணம் எல்லாம் போயிடுச்சு, அது இல்லாமல் மனைவி அவங்களோட தாலி அடமானம் வச்சாச்சு, குடும்ப சூழல் ரொம்ப கொடூரமாக இருக்குது, மோசமாக இருக்குது. இப்போ தான் சின்னதாக ஒரு நம்பிக்கை கிடச்சிருக்கு, அவங்ககிட்ட போய் அவங்க ஆஃபீஸில் போய் பேசிட்டு திரும்பி வந்துட்டுருக்காங்க. வரும்போது இப்போ இன்னும் சூழல் வந்துட்டு எவ்வளோ டஃப் ஆகுது பாருங்களேன், எப்படி ஆகுது அப்படின்ட்டுனா, வீட்டு ஓனர் வந்து வாடகை வீட்டில் இருக்காங்க, வீட்டு ஓனர் வந்து வெளியே நிற்கிறார், இவர் மாதம் மாதம் வாடகையை தவறாமல் கொடுக்கக்கூடிய குணம் உள்ளவர். ஸோ அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து ரிட்டையர்மெண்ட்டு நினைக்கிறேன், ஏதோ ஒரு காரணத்தினால வேறு ஊருக்கு போகிறேன், நான் திரும்பி வரமாட்டேன், அதனால் வீட்டை விற்றுட்டேன், அடுத்த ஒரு 10 நாளைக்குள்ளே நீங்கள் இந்த வீட்டை காலி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ போய் அவர்கிட்ட குடும்ப சூழலெலாம் சொல்லி அதை வந்து நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது, அதனால் இவர் என்ன சொல்கிறார், சரி ஓகே 10 நாளில் காலி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம்
இவர் வந்து அந்த நீலம் தயாரிக்கிறதுக்கு ஒரு ஃபேக்ட்ரி எடுத்து வச்சிருப்பாரு. அந்த ஃபேக்ட்ரியோட அது வாடகைக்கு எடுத்திருப்பாரு. அந்த அந்த ஆஃபீஸோட ஓனர் வந்து வராரு. வந்துட்டு இந்த மாதிரி இந்த ஆஃபீஸை நீங்கள் காலி பண்ணிக்கோங்க, எனக்கு இந்த மாதிரி வேறு வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இப்போ இவர் அந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லியிருப்பார், என்னென்னா இந்த வீட்டோட ஓனருக்கும் அந்த நீலம் தயாரிக்கிற ஆஃபீஸ் வச்சுருந்த அந்த ஓனருக்கும் சம்மந்தம் இல்லை, ஆனால் ரெண்டு பேரும் ஒரே சமயத்தில் வந்து காலி பண்ணிக்கோங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. துன்பங்கள் சொல்லிக்கொண்டு வருவதில்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். அது மாதிரி சுச்சுவேஷன் இப்போ எப்படி நமக்கு உதவி எதிர்பார்க்காத இடத்துலேருந்து கிடைக்குதோ அதே மாதிரி தான் அந்த துன்பமும் அப்படி தான் நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத இடத்துல வந்து நிற்கும் அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பார். அது ரொம்ப சூப்பராக இருக்கும், ஏன்னா ஒரு கொஞ்சம் சின்னதாக ஒரு ஹோப் கிடைக்கும் போது அதுக்குள்ளே பார்த்தா இந்த மாதிரியான ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் ஆகிடும். அப்போ இவர் வந்து மனைவிட்ட கான்ஃபிடன்ஸாக பேசணும் அப்படிங்கிறதுக்காக என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, பரவாயில்ல ரெண்டு பேரும் ஒரே சமயத்தில் வந்து வீட்டையும் காலி பண்ணிக்கணும் சொல்லிட்டாங்க, ஆஃபீஸையும் காலி பண்ணிட்டோம்னு சொல்லிட்டாங்க, நம்ம அதனால் தனித்தனியாக தேட தேவையில்லை, ரெண்டுக்கு சேர்த்து ஒரே வேலையாக தேடிடலாம், வேறு இடத்துக்கு காலி பண்ணிக்கலாம் அப்படின்னு இது பண்ணுறாங்க. இவங்க ஏற்கனவே இவங்க வந்துட்டு சென்னைக்கு போய் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 7-8 வருஷமாக அந்த அண்ணா நகர் அப்படின்ட்டுருக்கு அந்த இடத்துல இருந்திருப்பாங்க. ஸோ இந்த ஊர்லேயே வந்துட்டு நிறைய வீடு இடம்லாம் வாடகைக்கு இருக்குது, நமக்கு தெரிஞ்ச கண்டக்டில் தேடலாம் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி அவங்க மனைவியும் ரொம்ப நம்பிக்கையாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் வேறு வீடு இதெல்லாம் தேடுறாங்க, வேறு ஒரு வீடு வேறு ஒரு ஆஃபீஸ் இதெல்லாம் எடுத்துறாங்க. அந்த கேப்புக்குள்ளே இவங்களோட ஃபேமிலியில் மொத்தம் 6 பேர் சொல்லியிருந்தது இல்லையா, இவங்க அண்ணன் தம்பிக்கிலே 6 பேர், முதல்ல ஒரு அக்கா, அதுக்கப்புறம் கடைசி ஒரு தங்கச்சி, குறுக்க வந்துட்டு 4 பசங்க. ஸோ அதில் இவரோட அண்ணனும் தம்பியும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டுனா, இவருக்கு அந்த அடமான வச்சுருந்த அந்த நகையை வாங்கி கொடுத்துறாங்க. 35,000 ரூபாய்க்கு அடமான வச்சிருப்பார் மனைவியின் தாலி, அதை வாங்கி கொடுத்துட்றாங்க. அதை வந்து புத்தகத்தில் மென்ஷன் பண்ணியிருப்பார் அவங்க வாங்கி கொடுத்தாங்க அப்படின்ட்டு. சில நேரத்தில் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு உதவி கிடைக்கும் போது ரொம்ப அற்புதமாக இருக்கும். எந்த ஒரு பலனும் எதிர்பார்க்காம நம்ம ஜெயிப்போமா தோப்போமா அப்படிங்கிறதே தெரியாமல் இவர் இந்த அளவுக்கு பெருசாக வருவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதுவுமே தெரியாமல் உதவி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முழுமனதாக வந்து உதவி பண்ணும்போது, அது ஒரு வியாபாரிகள் உதவி பண்ணதாகட்டும் இல்லை அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க உதவி பண்ணதாகட்டும், அந்த மாதிரி நம்ம வெற்றியாக தோல்வியாங்கிறது தெரியாது, என்ன நடக்கும் அடுத்து அப்படிங்கிறது தெரியாது, ஆனாலும் கூட இவங்களுக்கு உதவி பண்ணலாம் அப்படின்னு வந்து நிற்கக்கூடிய அந்த மாதிரியான ஒரு தூய்மையான ஒரு மனசு, அந்த அந்த ஒரு உதவி அப்படிங்கிறது காலத்தால் வந்துட்டு நம்ம திருவள்ளுவர் சொன்ன மாதிரி தான் சொல்லணும், ஞானத்தின் பெரிது அப்படின்ட்டு, உலகத்தை விட ரொம்ப பெருசு அப்படின்னு தான் சொல்லணும். சரி ஓகே வாட்டவர். இப்போ அந்த மாதிரி அவங்க அண்ணனும் தம்பியும் சேர்ந்து வாங்கி கொடுத்துறாங்க, அந்த நகை வந்துருச்சு. இவங்க வந்துட்டு திரும்ப நல்ல ஒரு ரா மெட்டீரியல் கிடச்சிருச்சு, அந்த பிஸ்னஸை பண்ணுறாரு. இவரோட ஸ்ட்ராட்டஜி படியே குவாலிட்டியான மெட்டீரியல் கொண்டு போய் கம்மியான ப்ரைஸ் கொடுக்குறாரு, அதெல்லாம் போயிட்டுருக்கு. ஆனாலும் கூட ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழல் வந்துட்டு கிடைக்க மாட்டேங்குது, ஏன்னா வரதெல்லாம் வாங்கி வாங்கி கடன் கட்டுறதுக்கே அந்த ரொட்டேஷனுக்கே சரியாக இருக்க மாதிரி இருக்குது. அப்போ வந்துட்டு இவங்க திருமதி தெல்மா அவர்கள் வந்துட்டு ஒரு பிளான் பண்ணுறாங்க, என்ன அப்படின்ட்டுனா, கிட்டத்தட்ட 8 வருஷமாக இந்த ஊரில் இருக்காங்க, அந்த அண்ணா நகர் அப்படிங்கிற இடத்துல இருக்காங்கல்ல, அதனால ஒரு நம்பிக்கை இருக்குது, சுற்றி இருக்கவங்களுக்குலாம் இவங்க மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம சீட்டு நடத்தலாம், லைக் வந்து மாதம் 100 ரூபாய் அல்லது 200 ரூபாய் வந்து ஒவ்வொருத்தர் கொடுக்குற மாதிரி, ஒரு 12 மாதம் அல்லது 10 மாதம் கழித்து மொத்த தொகையாக எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதை சிங்கிள் அமௌண்ட்டாக வாங்கிக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரியான ஒரு சீட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது வந்துட்டு உங்களுக்கு பெரிய அளவில் உதவியாக இருக்குது, ரொம்ப பெரிய அளவில் உதவியாக இருக்குது, ஏன்னா பிஸ்னஸ் மேனுக்கு தேவைப்படுற ஒரு விஷயமே அந்த மாதம் ரொட்டேஷனுக்கான பணம் அது கிடைக்குது. ஸோ அதனால் முதன் முதல்ல தரமற்ற அந்த பொருளை கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல, அவங்களோட கணக்கெல்லாம் முடிச்சு அவர் அப்புறப்படுத்திட்டு இந்த தரமான மெட்டீரியலை வச்சு இந்த பிஸ்னஸை கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணுறாங்க. இந்த சீட்டு நடத்த ஆரம்பிக்கும் போது இன்னும் நல்லா வந்துட்டு வருமானம் கிடைக்குது. ஸோ அதையெல்லாம் பயன்படுத்தி கொஞ்சம் அடுத்தடுத்து கொண்டு போகிறாரு. ஓரளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் நல்ல ஸ்டேட்டெல்லாம் தொடுறாரு, அது நல்ல நிலைமைக்கு வராரு, கொஞ்சம் நிறைய பேர்த்த வேலைக்கு எடுத்து எல்லாத்தையும் வச்சு வேலையெல்லாம் செய்கிறாரு. இது மாதிரிலாம் போயிட்டுருக்கு. இப்போ நீளம் தயாரிக்கிற பிஸ்னஸ் ஓரளவு கொஞ்சம் சர்வைவ் ஆகிட்டாங்க. இப்போ அடுத்து இவர் டெய்லி கடைக்கு போயிட்டுருந்ததுனால அதெல்லாம் பார்த்துட்டு இருந்ததுனால அடுத்த கட்டமாக உணவுத்துறைகளை இறங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா பண்ணுறாரு. அதற்கு முன்னாடி ஒரு சர்வே எடுத்ததாக சொல்லி இந்த புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க, எதெல்லாம் பார்த்தார் அப்படின்ட்டு. இந்தியாவில் 100 கோடி மக்கள் தொகை இருக்குது, அதில் இத்தனை கோடி பெண்கள் இருக்காங்க, அவங்க தினமும் காலையில் இந்த மாதிரியான சூழலை ஃபேஸ் பண்ணுறாங்க, அப்போ அவங்களுக்கு நம்ம இன்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரியான பொருட்கள் கொடுக்கும்போது இது ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸாக வரும் அப்படிங்கிறது அப்போவே அவர் வந்துட்டு ஒரு அனாலிசிஸ் பண்ணுறாரு. அதே போல் குப்பத்தொட்டியெல்லாம் போய் பார்க்குறாரு. இந்த புத்தகத்தோட கடைசி பக்கத்தில் ஒரு குப்பத்தொட்டியை போய் அந்த இது பண்ணி பார்க்குறதுல இவன் இன்டர்வியூலையும் கூட அவர் பேசியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார் அப்படின்ட்டுனா, இந்த மாதிரி மக்கள் வந்துட்டு குப்பத்தொட்டியில் பார்க்கும்போது அதிகமாக சாப்பாடு போட்டணும் அந்த கவர் இருக்கிறத பார்த்தேன், அதனால் மக்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக ஃபுட்டு கிடைக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ ஃபுட்டை நம்ம கொடுக்குறதுக்கு பதிலாக இன்ஸ்டண்ட்டாக ஃபுட்டை செய்கிறதுக்கான அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக கொடுத்தா ஈஸியாக செஞ்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு தாட் வந்துட்டு இவர் எடுக்கு கொண்டு வராரு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு அனாலிசிஸ் பண்ணுறாரு, ஒவ்வொரு கடையிலையும் என்ன நடக்குது, தன்னை சுற்றி இருக்க சூழலில் என்ன நடக்குது, வேர்ல்டு மார்க்கெட்டில் என்ன நடக்குது, இந்திய அளவில் என்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் ப்ராப்பராக பர்ஃபெக்டாக அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தனக்கு இருக்க அந்த சேல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் வச்சு ஏற்கனவே நடந்த அந்த தோல்வி அனுபவம் இதெல்லாம் வச்சு அதுக்கடுத்து ஆச்சி அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு பிராண்டை கொண்டு வராரு. ஆட்சி அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து மறுவி ஆட்சி அப்படிங்கிறது வந்துச்சு, சாப்பிட்டாச்சு வந்தாச்சு அந்த மாதிரி நம்ம சொல்கிற வார்த்தைகளில் கூட அந்த ஆட்சி அப்படின்ட்டு இருக்குது. செட்டிநாட்டு சமையலில் ஆட்சி அப்படின்னு நம்ம வந்து ஒரு பெண்ணை உருவகப்படுத்தி பார்த்தா அது ரொம்பவே அற்புதமாக இருக்கும் அந்த மாதிரியானதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஆட்சி அப்படிங்கிற பிராண்டை எடுக்கிறாரு. ஸோ உலகளவில் மிகப்பெரிய பிராண்டாக உருவாக்குறாரு. இன்றைக்கி ஆசியாலேயே மிகப்பெரிய பிராண்டாக இருக்குது, எக்கச்சக்க ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு இவங்க தயாரிக்கிறாங்க. அதுலேயும் இவர் நிறைய இந்த இது ரிலேட்டடாக இன்னும் நிறைய விஷயத்தை பற்றி பேசியிருப்பார். இதுக்கப்புறம் ஒரு வெற்றி கதை, அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்போ ஒரு ஒரு சோகமாக ஒரு டஃப்பான ஒரு சுச்சுவேஷன், இவர் பர்ஃபெக்டாக கால்குலேட் பண்ணி இறங்குறாரு, அந்த இடத்துல ஒரு அன்றைக்கி வெளியே வர முடியாது அப்படிங்கக்கூடிய அளவில் டஃப்பான ஒரு சுச்சுவேஷன். ஸோ அந்த இடத்துல வெறுமனே நம்பிக்கை மட்டும்தான் கையில் இருக்குது, பணம் இல்லை எதுவுமே இல்லை. அப்போ அந்த சுச்சுவேஷனை இவர் எப்படி தாண்டி வராரு அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன், அதுக்கப்புறம் அதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி ஆச்சு அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய பிராண்டை எடுத்துகிட்டு போகிறாரு அப்படிங்கிறது எல்லாம் இவர். இதுக்கப்புறமும் நிறைய சூப்பராக இருக்கும், நல்ல நல்ல விஷயமா இருக்கும். அதில் ஒரு இன்னும் சூப்பரான ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா,
கிட்டத்தட்ட இந்த ஆயுர்வேதம் பிரிட்டிஷ் இங்கே இந்தியா சீனா இந்த பக்கம்லாம் வரதுக்கான காரணமே நம்மகிட்ட இருந்த அந்த ஸ்பைசஸ் தான். ஸோ அந்தளவுக்கு அந்த ஸ்பைசஸோட தலைநகரமாக இருந்த ஊர் மக்கள் நம்ம சைடு. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சமையல் முறை வச்சுருக்க மக்கள்கிட்ட தான் சர்க்கரை நோயின் தலைநகரமாக இருக்குது. அந்தளவுக்கு வந்துட்டு இங்கே அதிக நோய்கள் இதெல்லாம் இருக்குது. ஏன்னா உணவு பழக்க வழக்கங்கள் வேறு மாதிரி மாறிப்போச்சு. அப்போது அந்த உணவுத்துறையில் நம்ம வந்துட்டு எவ்வளோ பெரிய மாற்றங்கள் செய்ய வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசியிருப்பார். அது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு புரியும். ஏன்னா நம்ம அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை தான் இன்றைக்கி நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுலேயும் வந்துட்டு இவர் பேசியிருப்பார் என்ன அப்படின்னா, நேரடியாக இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு, அது இல்லாமல் மறைமுகமாக எத்தனை விவசாயிகள்கிட்ட இருந்து நான் நேரடியாக கொள்முதல் பண்ணி இதை செய்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய வேலை வாய்ப்பாக இருக்குது. நாட்டின் பொருளாதாரத்துக்கு இது இவ்வளோ முக்கியமானதாக இருக்குது. இது மாதிரிலாம் பேசியிருப்பார். என்னென்னா, ஒரு துறையில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வரோம் அப்படிங்கும் போது அது நம்ம மட்டுமே வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக கொண்டு போகாமல் நம் சார்ந்தவர்கள், நம்ம சுற்றி இருக்கவங்க, நம்ம சுற்றி இருக்க நாடு மக்கள் எல்லாருக்குமான ஒரு விஷயமா அது எப்படி மாறுது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பேசியிருப்பார். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய விஷயத்தை பற்றி பேசியிருப்பாங்க. அதில் இவரை கூட இருக்க இவரோட மனைவி, இவங்களோட மகன்கள், இவங்க எல்லாருமே எப்படி பேசியிருக்காங்க அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெண்டு பேர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குது என்னென்னா, இவங்களோட மாமியார்ன்ட்டு அவங்க வந்து ஒரு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. என்னென்னா, சென்னையில் ஃப்ளட்டு வந்து இவரோட ஆஃபீஸ் வந்து அந்த கிரவுண்ட் ஃப்ளோர்லாம் மூழ்கி போயிடும். அப்போ வந்து எல்லாருமே ஃப்ளட் வந்துருச்சு அது இதுன்னு பேசிகிட்டு இருக்கும்போது இவர் அந்த சுச்சுவேஷனை எப்படி ஃபேஸ் பண்ணுவார், எப்படி மீட் பண்ணுவார் அப்படின்ட்டுனா, ஓகே நம்ம இருக்க இந்த ஏரியா வந்து தாழ்வாக இருக்குது, அதனால் தண்ணி வரதான் செய்யும். அப்போ நம்ம தான் என்ன பண்ணியிருக்கணும், முதல்லே பிளான் பண்ணி இந்த பில்டிங்கை வந்துட்டு நல்லா வந்துட்டு உயரப்படுத்தி கட்டியிருக்கணும். அப்போ நம்ம மேலே தான் மிஸ்டேக் இருக்குது, அல்லது நம்ம மேலே என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிப்பார். அதே மாதிரி இவரோட மகன்களில் ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருப்பார்னா, ஒரு தடவை வந்துட்டு இது இந்த ப்ராடக்ட்லாம் தயாரிக்கிறதுக்கு ஒரு மிஷின் வாங்குறதுக்கான ஒரு இது யோசிப்பார். அப்போ நீயே வாங்குன்னு சொல்லி ஒரு தலையிடாமல் இருந்துப்பார். அப்போ அவரே எல்லாம் பிளான் பண்ணி ஒரு மிஷின் வாங்குவார். அந்த மிஷினில் ஏமாந்து போயிடுவார். அந்த மிஷினோட குவாலிட்டியிலே அல்லது வாட்டவர் ஒரு விஷயத்தில் இவரை வந்து ஏமாற்றிடுவாங்க. அப்போ இவர் என்ன சொல்லுவார்னா, நான் இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் ஏமாந்துருக்கேன், நிறைய பணத்தை வந்து லாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீ என்ன பண்ணி இதிலேருந்து என்ன கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறத வச்சு மறுபடியும் ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ப்பு கொடுப்பார். இப்போது தன்னோட மிஸ்டேக்கை எப்படி இவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரோ, இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத, அதே போல் மற்றவங்க அது மாதிரி அல்லது இவரை சுற்றி இருக்கவங்க அந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் பண்ணும்போது அதில் என்ன நல்லது கெட்டது அப்படிங்கிறது, அது ஒரு வெறுமனே போய் அவரை வந்து திட்டாமல் அல்லது ஒரு மாதிரி இப்படி பண்ணிவிட்டு அப்படி பண்ணிட்டேன்னு இல்லாமல் மறுபடியும் அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருப்பார். அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த விஷயம்லாம் படிக்கப்படி இன்னுமே ரொம்ப அற்புதமானதாக இருக்கும். அது இல்லாமல் இந்த புத்தகம் ஆரம்பிக்கும் போதே இவர் சில ஆட்கள் பற்றி பேசுவார். திரு பத்மசிங் ஐசக் அவர்கள் வந்து சில ஆட்கள் பற்றி பேசுவார். அதில் குறிப்பாக இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி அவர்கள் பற்றி பேசுவார். என்னென்னா, கொஞ்ச நாள் வேலைக்கு போகிறாரு, பணம் சேர்த்துறாரு, ஷாப்ட்ரானிக்ஸ் அப்படின்னு ஒரு நிறுவனத்தை தொடங்குறாரு, மிகப்பெரிய நஷ்டம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு அடுத்த 5 வருஷம் வேலைக்கு போய் அந்த கடனெல்லாம் கட்டி முடிச்சுட்டு மறுபடியும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது கையில் பணம் இல்லை. அப்போ இவங்களோட மனைவி சுதாமூர்த்தி அவர்கள் வந்து ஒரு 10,000 ரூபா கொடுக்குறாங்க. அந்த 10,000 ரூபாய் வச்சுக்கிட்டு தான் அந்த நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணுறது. இன்றைக்கி அது எவ்வளோ பெரிய நிறுவனம் அப்படிங்கிறது நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை, அவ்வளோ பெரிய சக்ஸஸ். திருபாய் அம்பானி அவர்கள் பற்றி பேசியிருப்பார். ஒரு சாதாரண மிடில் கிளாஸில் இருந்துட்டு எப்படி அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டமைக்க முடியும் அப்படின்னு பேசியிருப்பார். டாட்டா பற்றி, அதாவது டாட்டா இல்லை, பாட்டா அப்படிங்கிறது ஒரு செப்பல் இல்லையா, அந்த செப்பல் பிராண்டை பற்றி ஒரு கதை சொல்லியிருப்பார். ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த கதை. என்ன அப்படின்ட்டுனா, 1929 பாட்டா அவர்கள் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்ட்டுனா, இந்தியா வர்றார். இந்தியா வந்துட்டு ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்காரு. அந்த ஹோட்டலில் சாப்பிடும்போது பார்க்குறாரு, வெயிட்டர்ஸ்லாம் அதை அந்த சாப்பாடு கொண்டு வந்து வைக்கிறவங்களாம் வெறுங்கல்ல வந்துட்டு இருக்காங்க. இவர் சாம்பிள் காட்டுறதுக்காக சில செப்பலை எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அதில் ஒன்று இவங்களுக்கு கொடுத்துட்டு, ஒரு ஷூன்ட்ருக்கு, அதை கொடுத்துட்டு அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் வெளியில் போயிட்டு மற்ற கடைக்கெலாம் வந்து சாம்பிள்லாம் காட்டிட்டு சாயந்தரம் வந்து பார்க்குறாரு. திரும்ப அந்த வெயிட்டர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, காலில் செப்பல் எல்லாமே நடந்துட்டுருக்காங்க. கூப்பிட்டு கேட்குறாரு, நான் கொடுத்த செப்பல் எங்கே, ஏன் போடல அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு அந்த வெயிட்டர் ரெண்டு பேரும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நல்ல விலைக்கு கேட்டாங்க, அதனால் விற்றுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது ஒரு சாதாரண ஆளாக இருந்தால் எப்படி இதை யோசிப்பாங்க, நான் உனக்கு வந்து கொடுத்ததை நீ போய் விற்பையா அப்படின்னு சொல்லி கோவப்படாமல் ஒரு எமோஷ்னலாக அதை ஃபேஸ் பண்ணாமல் அவர் பாட்டா என்ன பண்ணுறாரு அப்படின்ட்டுனா, சில இடத்துல டங்க் இதாகிட்டு நான் அல்லது மேபி டாட்டான்னு மாற்றி சொல்லிடலாம். இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிறது வந்து பாட்டா செப்பல் இருக்கு இல்லைங்களா, அந்த பிராண்டை பற்றி பேசுகிறோம், பாட்டா அவர்கள் பற்றி பேசுகிறோம். அந்த இடத்துல பாட்டா என்ன பண்ணுறாரு அப்படின்ட்டுனா, அப்போது இந்தியாவுக்குள்ளே செப்பலுக்கு ஒரு நல்ல மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறாரு. நேரடியாக அவரே என்ன பண்ணுறாருன்னா, ஷோரூம்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு திங்கிங், ஸோ ஒரு பிரச்சனை, ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கும்போது அது எப்படி வந்துட்டு நம்ம ஃபேஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பார். தோல்வியை பார்த்து பயப்படாதீங்க, முயற்சியை கைவிடாதீங்க அப்படின்னு ரெண்டு விஷயம் ஃபஸ்ட்லேயே சொல்லியிருப்பார் இந்த புத்தகத்தில் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த தோல்வியை பற்றி பேசும்போது எடிசன் அவர்கள் பற்றி சொல்லுவார். எடிசன் அவர்கள்ட்ட வந்துட்டு 80 வயசு வரைக்குமா கண்டுபிடிப்புகளில் மூழ்கி போன ஒருத்தர், கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட பேட்டர்ன் வச்சுருக்க ஒருத்தர்கிட்ட போய், நீங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கீங்களா, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தோல்வியை வந்து இருக்கணும், தோல்வி இருந்தால் தான் நம்ம வந்து வெற்றியை ருசிக்க முடியும், எப்படி வந்து செஞ்சால் இந்த விஷயம் சரியாக வராது அப்படிங்கக்கூடிய வழிகளை நம்ம கற்றுக் கொடுக்குறது தான் தோல்வி. இப்போ நான் ஒரு விஷயத்தை சரியாக கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா, என்னென்ன வழிகளில் செஞ்சால் இந்த விஷயம் சரியாக ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறதெல்லாம் கற்றுக் கொடுக்குறது தான் தோல்வி அப்படின்னு சொல்லியிருப்பார். அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதிலிருந்து நம்ம என்ன அப்படின்ட்டுனா, இப்போ இவர் இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி அவர்கள் பற்றி பேசுகிறார், கிருபாய் அம்பானி அவர்கள் பற்றி பேசுகிறார், ஈவன் பாட்டா அந்த பிராண்டை பற்றி பேசுகிறார்,
அப்போது ஒவ்வொருத்தரை பற்றி எடிசன் பற்றி பேசும்போது இவரோட வாசிப்பு திறன் எந்த அளவுக்கு இருந்திருக்கு, சககாலத்தில் அல்லது இதற்கு முன்னாடி இருந்த தொழிலதிபர்கள் பற்றியெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காரு அப்படிங்கும்போது அந்த அளவுக்கு வாசிப்பு திறன் இருந்திருக்கு, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை இவர் கெயின் பண்ணியிருக்காரு. அதனால தான் அவங்களை எடுத்துக்கட்டாக இவருக்கு சொல்லவும் முடியுது, அதே சமயம் தன்னோட வாழ்நாள் வாழ்க்கையில் அதை பயன்படுத்தியிருக்கவும் முடிஞ்சிருக்கு. பிரெயின் ட்ரேசி அப்படின்னு ஒருத்தரை பற்றி பேசுவார், உலக அளவில் மிகப்பெரிய அளவில் புத்தக விற்பனை பண்ண ஒருத்தர். அதே சமயம் இந்த மோட்டிவேஷனல் ஏரியா அப்படின்னு வரும்போது பிரெயின் ட்ரேசி அவர்களோட கருத்து இல்லாமல் மோட்டிவேட்டே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தவர். உலக பணக்காரங்க வரிசையில் வர வாரன் பஃபட் அவர்களே இவரோட செமினார் ஒரு டைம் நான் அட்டன் பண்ணேன், அதுக்கப்புறம் எனக்கு வந்து இது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத பற்றி பேசியிருப்பார். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அதிக மிகப்பெரிய ஆளுமைகளால் பாராட்டப்பட்ட ஒருத்தர் பிரெயின் ட்ரேசி. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பேசியிருப்பார். அப்போது இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்ட்டுனா அந்த புத்தகங்கள் ஈவன்தோ வெஸ்டர்னாக இருந்தாலும் கூட அந்த புத்தகங்கள் எல்லாத்தையும் வாசிச்சிருக்காரு, அந்த அளவுக்கு வாசிப்பு திறன் இவர்கிட்ட ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. முத முதல்லையே லைஃபோட ஃபஸ்ட் பார்ட்ல என்ன பண்ணியிருக்காரு அப்படின்ட்டுனா கல்வியின் மீது அந்த முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு தொடர்ந்து படிச்சிருக்காரு. ஸோ அப்போது எப்படி இருக்கு பாருங்க, ஒரு மிஸ்டேக் நடந்துடும் போது ஒரு மிகப்பெரிய லாஸு தோல்வி எல்லாமே நடக்கும்போது அந்த மிஸ்டேக் அந்த பழியை தூக்கி அவன் வந்துட்டு தரமில்லாத ஒரு பொருளை கொடுத்துட்டான் அல்லது இதனால் ஆயிடுச்சுன்னு இன்னொருத்தங்க மீது அந்த பழியை சுமத்தாமல் நம்ம செக் பண்ணி வாங்கியிருக்கணும் தரமான பொருளை, அதனால தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அதில் என்ன கற்றுக்க முடியும் அப்படின்னு லேர்னிங்கை வந்து இது பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப சூப்பரான நிறைய விஷயத்தை வந்து இவர் கையாண்டிருக்காரு, அதனால தான் இவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஏரியாவில் இருக்காரு அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஈவன் தன்னோட மனைவி பற்றி நிறைய இடத்துல பேசியிருப்பார், நிறைய அது புத்தகத்தில் நிறைய இடத்துல சொல்லியிருப்பார். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்ட்டுனா திருமணமான முதல் 10 ஆண்டுகள் வந்து பொதுவாக திருமணமானவங்க புதிதாக திருமணமானவங்க வந்துட்டு அதிகமாக வெளியே போகிறது அல்லது ஒரு என்ஜாய்மெண்ட் அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கும்போது இவங்க முதல் 10 ஆண்டுகள் வந்துட்டு உழைக்கிறத மட்டுமே தான் செய்ய வேண்டியதாக இருந்தது, வேறு எதை பற்றி யோசிக்கிறது கூட நேரம் இல்லை, ஏன்னா அவ்வளோ கஷ்டம், அடுத்து என்ன எப்படி உழைக்கலாம், எப்படி இதுலேருந்து மீண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி திருமணமான முதல் 10 ஆண்டுகள் பெரிதாக வந்துட்டு உழைப்பின் மீது மட்டுமே கவனம் செலுத்தக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. அதுக்கப்புறம் தான் இப்போது இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்ட்டு அந்த சூழல் வந்து வேறு மாதிரி இருக்குது. இவங்க பெரிய அளவில் வந்துட்டு மற்ற நாடுகளுக்கு போகிறதோ மற்ற எல்லா விதமான என்ஜாய்மெண்ட்டுமே இன்றைக்கி இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்படின்னா நீங்கள் எப்போவுமே என்ன பண்ணணும் அப்படின்ட்டுனா சேர்ந்து உழைக்க கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட் இருக்குது எனக்கு ரொம்பவே பிடிக்கும், என்ன அப்படின்ட்டுனா டோன்ட் மேரி ரிச் கெட் ரிச் டுகெதர் அப்படின்றது. இப்போ ஏற்கனவே பணக்காரனாக இருக்க அல்லது பணக்காரங்களாக இருக்க ஒரு ஆணையோ பெண்ணையோ திருமணம் செய்யாமல் இருவரும் சேர்ந்து வந்து அந்த செல்வந்தம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அல்ல அது ஒரு மதிப்பு மிக்க நிலை அப்படிங்கிறத எட்டி தொடணும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அது மாதிரியான ஒரு விஷயத்த முன்னெடுத்து வச்சுருந்திருப்பார். நிறைய சூப்பர் சூப்பரான ஃபேக்டர்ஸ் இருக்கும், 32 கிலோமீட்டர் சைக்கிள் மிதித்து இது பண்ணுறதாகட்டும், தோல்வி வரும்போது ஃபேஸ் பண்ணுறதாகட்டும், மற்ற ஆட்கள் பற்றி மற்ற ஆளுமைகள் பற்றி இவர் பேசும்போது மற்றவங்களை பற்றி எந்த அளவுக்கு இவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு, எந்த அளவுக்கு வாசிப்பு திறன் இருந்திருக்கு, நிகழ்காலத்தில் இருக்க பிரச்சனைகள் அவர் எப்படி தெரிஞ்சு வச்சிருக்காரு, அடுத்த என்ன செய்யணும் அப்படிங்கிற அந்த இன்ஸ்பிரேஷனை எங்கேருந்து எடுக்கிறாரு, ஒரு குப்பைத்தொட்டியை கிளறி பார்த்து அந்த குப்பைத்தொட்டிக்குள்ளே இருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு தான் ஓகே இவ்வளோ பெரிய ஒரு இன்ஸ்டண்ட்டான மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி ஆசிய அளவில் ஒரு மிகப்பெரிய பிராண்டை கண்டுபிடிச்சு நிறுத்துறாரு அப்படிங்கும்போது அப்போ அதெல்லாமே வந்துட்டு ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயமா இருக்குது. ரெண்டாவது எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயத்தை ஒருத்தங்க எடுத்துகிட்டு வந்து சொல்கிறாங்க அப்படிங்கும்போது ஈவன் இப்போ நம்ம செங்கிஸ்கான் பற்றி படிக்கிறோம், அக்பரை பற்றி படிக்கிறோம், ராஜராஜ சோழன் பற்றி படிக்கிற மாதிரி எல்லாத்தையும் பற்றி படிக்கும்போது அவங்கள நேரடியாக அவங்க வாயாலேயே அவங்க என்ன பேசுகிறாங்க அல்லது அவங்களோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம கவனிக்கக்கூடிய அல்லது அதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருந்தது. ஏன்னா ஒரு யாரோ ஒருத்தர் ஒரு புத்தகத்தின் மூலமாகவோ அல்லது வேற ஒரு விஷயமாகவோ நம்ம தெரிஞ்சிக்கும் போது தன்னோட சொந்த கருத்துக்கள் இப்போ நான் வந்து திரு பத்மசிங் ஐசக் அவர்கள் பற்றி பேசும்போது எனக்கு இருக்க சொந்த கருத்துக்கள் அதன் மீது ஏற்றி அதற்கப்புறம் ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்குறேன். அப்போ அது மாதிரி அந்த சொந்த கருத்துக்கள் அந்த ஒரு புத்தகத்தை எழுதக்கூடியவரோ அதில் அதை அவங்கள பற்றி பேசக்கூடியவரோ தன்னோட சொந்த கருத்துக்களை ஏற்றி கூறுறதுனால என்னாகும் அப்படின்ட்டுனா அது வேறு மாதிரி ஒரு புகழாரமாக அல்லது வேறு மாதிரியான ஒரு மாடிஃபைடு கண்டென்ட்டாக இருக்கும். ஆனால் இப்போ இவர் நிகழ்காலத்தில் இருக்கார் அப்படிங்கும்போது இவர் கொடுக்குற இன்டர்வியூ இவங்களோட பிராண்டு பண்ணக்கூடிய அல்லது எப்படி வந்துட்டு என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கவனிக்கும்போது சரி ஓகே இவங்க எந்த மாதிரியான ஒரு இது இருக்குது, எந்த மாதிரி உழைக்கிறாங்க, எந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுறாங்க, எந்த மாதிரி சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நிகழ்காலத்திலே நம்ம பார்த்துக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அது மாதிரியான நிறைய காரணங்களுக்காக இவர் வந்துட்டு நமக்கு ரொம்பவே பிடித்திருந்தது. நிறைய வந்துட்டு அந்த உழைப்பின் மூலமாக வெற்றி பெற்றவங்களை பற்றி பேசணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா நம்ம லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், நம்ம நீங்கள் அதை தொட்டு வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனாலும் கூட நீங்கள் பக்கத்தில் இருக்க எந்த ஒரு புத்தக கடையில் வேணாலுமே கூட வாங்கி படித்து பயன்பெறலாம். சரிங்களா, மற்ற யாரை பற்றியாவது நம்ம பேசணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா அவங்கள பற்றி யாரை பற்றி பேசணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். ஸோ தட் நம்ம அடுத்து அவங்கள பற்றி பேசலாம், தொடர்ந்து பேசுவோம். சரிங்களா, கீப் சப்போர்ட்டிங் அஸ், தேங்க்யூ, பை பை.